வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இலைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு மிளகாய் சேர்த்து இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்க விழுதை அதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து இதிலையே வதக்கிடலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சாதத்தை அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கடலை சேர்க்குறேன். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை வறுத்ததை அதில் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றி இப்போ சாதத்தை நல்லா கலந்துக்கலாம். சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.